எயிட் ஹவர்ஸ் கணக்கு வச்சுக்கோங்க, 8 மணி நேரத்துக்கு எந்திரிக்கூடாது. தூக்கம் வந்தாலும் சரி வராட்டியும் சரி படுத்துட்டே இருங்க, தூக்கம் வந்துச்சுன்னா தூங்குங்க. வராட்டி ஐ நான் புத்திக்கு மனசுக்கு நிறைய வேலைகள் பேசாம இருந்தீங்கன்னா சீக்கிரமா அடிக்க வச்சு தூங்கிரும். நீங்கள் முரண்பட்டால் லேட்டாகும், ஒத்துக்கொண்டால் தூங்கி விடலாம். ஐயோ தூக்கம் வரலையே நினைச்சீங்கன்னா லேட் ஆகும். தூக்கம் ஏ உடம்பு உனக்கு வேணா தூங்குன்னு சொல்லுங்க, சீக்கிரத்தை என்ன சீக்கிரம் அடிக்க வச்சிடலாங்க. புரிஞ்சுக்குங்க, தூக்கம் வேணும்னா வரும் இல்லைன்னா வராது. ஆனா நாம் என்ன பண்ணுவோம், தூக்கம் வரலன்னா நேரம் மெடிக்கல் ஷாப்ல போய் தூக்கம் மாத்திரை வாங்கி சாப்பிட்டுருவோம். இது எவ்வளவு பெரிய துரோகம் தெரியுமா உடம்புக்கு. யாரெல்லாம் தூக்க மாத்திரை சாப்பிட்டு தூங்குறீங்களோ நல்லாவே இருக்க மாட்டேங்க. ஏன் தெரியுமா, 5 வருஷமா யாரெல்லாம் தூக்க மாத்திரை சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கீங்களோ புத்தியும் மனசும் அடுக்கி வைக்க வேண்டிய அந்த நேரத்தை நீங்கள் பைபாஸ் பண்ணி நேரடியா தூக்கத்துக்கு போயிடுறீங்களா? இதை ரெண்டையும் அடுக்கி வைக்கிறது யாரு? புரிந்து கொள்ளுங்கள், யாரெல்லாம் தூக்க மாத்திரை சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கீங்களோ 5 வருஷமா உங்க புத்தியும் மனசையும் ரீசார்ஜ் பண்ணி 5 வருஷம் ஆச்சு. அவங்க எல்லாம் பாருங்க ஒரு தினுசாவே இருப்பாங்க. தூக்க மாத்திரை சாப்பிடக்கூடாதுங்க. ஏங்க யாரெல்லாம் தூக்க மாத்திரை சாப்பிட்றீங்களோ ஒரு ஐடியா கொடுக்குறேன், இனிமேல் தூக்க மாத்திரை சாப்பிடாதீங்க, ஒரு குவார்ட்டர் சாப்பிடுங்க, நல்லா தூங்குவீங்க. என்ன சிரிக்கிறீங்களா? தூக்க மாத்திரையில கஞ்சாவும் அபிநந்தா இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும் நீங்க சாப்பிடுற தூக்க மாத்திரை கஞ்சா அப்படின்னு இல்லாமல் தூக்க மாத்திரை உலகத்தில் தயாரிக்கவே முடியாது. ஏங்க உலகத்துல யாருமே கஞ்சா வைக்க கூடாது, போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிடும். அலோபதி டாக்டர் மட்டும் கஞ்சா சாப்பிடும் சொல்றீங்க. பொதுமக்கள் தாங்க மெடிசன் பேசுறீங்க, அதுக்கு பேர் ட்ரக் என்ன போதை பொருள். புரிந்து கொள்ளுங்கள், சித்த வைத்தியர்கள் யாராவது அவர்கள் வைத்தியத்தில் அவர்கள் மருந்தில் லேசாக கஞ்சா கலக்கினால் உடனே வந்து போலீஸ் அரெஸ்ட் செய்யும். அலோபதி சிஸ்டத்துல எல்லாமே கஞ்சா பின் தான் இருக்குது, பிகாஸ் ஆத்தரைஸ்டு. எனவே தூக்க மாத்திரை சாப்பிடாதீங்க. ஒரு ஐடியா கொடுக்குறேன், எப்படி டீப் ஸ்லீப் போறது. இங்க பாருங்க நமக்கெல்லாம் ஏன் தெரியுமா நிம்மதியா இல்லை, ஆழ்நிலை தூக்கத்தில் தான் உடல் தன்னைத்தானே குணப்படுத்துன்னு சொன்ன இல்லையா. நாமெல்லாம் தூங்கி ரொம்ப வருஷாச்சுங்க. நீங்களா கேப்பீங்க, நான் டெய்லி தூங்குறேன் எனக்கு எப்படி வியாதி வருதுன்னு. நீங்கெல்லாம் தூங்கல, மயக்கம் போட்டு கிடக்குறீங்க. தூக்கம் வேற மயக்கம் வேற. நிரூபிக்கிட்டா கவனிங்க, யாரெல்லாம் காலையில் எந்திரிச்ச உடனே உங்களுக்கு நைட்டு கடைசியால் என்ன பேசுனீங்களோ எதை கேட்டீங்களோ அது ஞாபகம் வந்தா தூங்கவில்லை. காலை எந்திரிச்ச உடனே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு அப்படியே இருக்கணும், மப்பா இருக்கும். குழந்தைகள்லாம் பாருங்க தூங்கி எந்திரிச்சு உட்காந்துருக்கு பாருங்க, அப்படியே உட்காந்துருக்கும். அவங்ககிட்ட போய் பேர் சொல்லுன்னு சொல்லி சொல்ல மாட்டான், இங்க வா வரமாட்டான். நம்ம சொல்லுவோம் இரு இரு இப்போதான் எந்திரிச்சிருக்காரு, கொஞ்சம் லேட் ஆகும்னு. பிக்க பார்க்க லேட் ஆகுதா? உண்மையா தூங்கினா பிக்க பார்க்க லேட் ஆகும். ஆனா நம்ம எல்லாம் உண்மையா தூங்குறதே இல்லை. எந்திரிச்ச உடனே ஏண்டி நைட் என்ன பார்த்து என்னடி கேட்ட தூங்கல. கால எந்திரிச்ச உடனே நேத்து நைட்டு பார்த்த நாடகம் ஞாபகம் வந்தா தூங்கல, நேத்து நைட்டு கேட்ட பாட்டு ஞாபகம் வந்தா தூங்கல. எப்ப தெரியுமா தூங்குறோம்? ஒண்ணு பண்ணுங்க, எம்ஜிஎம் இருக்குல்ல கிஷ்கிந்தா இருக்கு இல்லையா, அங்க போங்க. காலைல 10 மணிக்கு போங்க, 4 மணி வரைக்கும் விளையாடுங்க தண்ணியில, வீட்டில் வந்து படுங்க, நல்லா தூங்குவீங்களா? 6:30 எந்திரிச்சு இப்படி பாருங்க, லேசாக இருட்டாக இருக்கும். நான் யாரு, இது சாயந்தரமா காலையிலையா தோணுதா இல்லையா? அன்னைக்கு மட்டுமே நாம் தூங்கி இருக்கிறோம். இப்போ சொல்லுங்க, நம்மெல்லாம் தூங்கி ரொம்ப வருஷாச்சுங்க, தூக்கம் மருந்துங்க. இப்பொழுது தினமும் ஆழ்நிலை தூக்கத்துக்கு எப்படி செல்வது என்பதை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க இருக்கிறேன். சொல்லட்டுங்களா? எல்லாம் நல்லா கேவனிங்க. யாரெல்லாம் படுத்து தூங்குறீங்களோ டீப் ஸ்லீப்பருக்கு 5 மணி நேரம் ஆகும். படுத்த நிலையில்
ஆழ்ந்து தூங்குவதற்கு 5 மணி நேரம் ஆகும், ஆனால் உட்கார்ந்த நிலையில் அரை மணி நேரத்துக்கு செல்லும், அவ்வளவுதான். இனிமேல் யாரும் படுத்து தூங்காதீங்க, உட்கார்ந்துகிட்டே தூங்குங்க, அவ்வளவுதான். எங்க உண்மையா சொல்றேங்க, நைட் யாரும் படுத்து தூங்காதீங்க. நான் நைட்டு ஃபுல்லா உட்கார்ந்து தூங்குங்கன்னு சொல்ல, நைட்டு இதான் பெட்டு, படுக்க போறீங்க இல்லையா, படுக்காதீங்க, இங்க பாருங்க, உட்கார்ந்துலே தூங்க பாருங்க, உட்கார்ந்து தூங்குங்க. டீப் ஸ்லீப் எப்ப போயிருச்சோ அதுக்கப்புறம் நீங்க படுத்துக்கலாம். இதுக்கு அரை மணி நேரம் ஆகும், சில பேத்துக்கு முக்கால் மணி நேரம் ஆகும், அதிகபட்சம் ஒரு மணி நேரங்க, அதுக்குள்ள போயிடலாங்க. யோசிச்சு பாருங்க, 6 மணி நேரத்துக்கு அப்புறம் போக வேண்டிய இடத்த அரை மணி நேரத்துல போயிட்டோம்னா 5.5 மணி நேரம் மிச்சம் தானே. இங்க பாருங்க, இனிமேல் யாரும் நைட்டு படுத்துங்காதீங்க, உட்கார்ந்துகிட்டே தூங்குங்க. டீப் ஸ்லீப் வந்தோடனே படுத்துங்க. சில பேர் கேட்குறீங்க, தம்பி உட்கார்ந்துகிட்டே தூங்க சொல்றியே, டீப் ஸ்லீப் வந்துருச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நல்ல கேள்வி, பதில் சொல்றேன். நைட்டு உட்கார்ந்துகிட்டே தூங்குங்க. இங்க பாருங்க, உங்களை மீறி உடம்பு ஜர்க்காக, இங்க பாருங்க, இப்படி உட்கார்ந்துட்டே இருப்பீங்க, தூங்கிட்டே இருப்பீங்க, அப்படி ஆடும். இதை ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை, இன்னைக்கு எத்தனைய பார்த்தேன், இதோ இப்போ கண்ணு முன்னால் பார்த்தேன், ஒரு ஒரு ஜர்க்காச்சா, இதே ஜர்க்கு தான். இனிமேல் நைட் எல்லாருமே உட்கார்ந்துக்கிட்டே தூங்குங்க. 1, 2, 3 முறை உங்களை மீறி உடம்பு ஆடிச்சுன்னா டீப் ஸ்லீப் வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ படுங்க. வழக்கமாக நீங்கள் 8 மணி நேரம் தூங்குறத விட இந்த மாதிரி உட்கார்ந்து தூங்கி படுத்துங்கினீங்கன்னா ஒரு 4 மணி நேரத்தில் 40 நாள் தூங்கினதுக்கான பவர் கிடைக்கும். இப்படி தான் நான் சொல்றத நம்பி ஒருத்தர் என்ன பண்ணாரு, ஒரு அவர் ஹாலில் உட்காந்து 3 முறை ஜெர்க் ஆயிட்டு எந்திரிச்சு நடந்து பெட்ரூம் போயிருக்காரு, அப்புறம் தூக்கம் வரலையாமா. ஹலோ, பெட்ரூம்லயே உட்காந்து அப்படியே தூங்கணும். இன்னொருத்தர் உட்காந்து 3 முறை ஜெர்க் ஆயிட்டு அப்பாடா தூக்கம் வந்துருச்சு, எந்திரிச்சு போய் லைட்டை போட்டு யூரின் போயிட்டு தண்ணி குடிச்சு வந்தாராமா, தூக்கம் வரலையாமா. இங்க பாருங்க, முதல்ல யூரின் போய் தண்ணி குடிச்சு லைட்டில் ஆஃப் பண்ணிட்டு எங்க ஜெர்க் ஆகல அங்கே தூங்கிடணும். புரிந்து கொள்ளுங்கள், கார்ல போகும்போது தூக்கம் வருதா, பஸ்ல போகும்போது தூக்கம் வருதா, ஸ்கூல்ல போய் உட்காந்தா டீச்சர் பாடம் நடத்தும் போது தூக்கம் வருதா, காலேஜ் போனா தூக்கம் வருதா, இந்த மாதிரி டாக் ப்ரோக்ராம் வந்தா தூக்கம் வருதா, ஆனா படுத்தா ஏன் தூக்கம் வர மாட்டேங்குது, இதேதான். உட்கார்ந்தா தூக்கம் வரும், யாருமே சும்மா உட்கார்றதே இல்லைங்க. ஞானிகள் உட்கார்ந்துதான் தூங்குவார்கள். எந்த ஆசிரமத்திலேயாவது படுத்துட்டு தியானம் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? எந்த மதத்திலேயாவது படுத்துட்டு பிரேயர் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? உட்கார்ந்து பிரேயர் செய்யணும், உட்கார்ந்து தியானம் செய்யணும். எனவே புரிந்து கொள்ளுங்கள், ஒரு நாளில் எதையுமே செய்யாமல் கண்ணை மூடி எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்கீங்களோ புத்தி மனசும் ஒழுங்காகத்தான் இருக்கும். சாப்பிட்டாச்சு, தண்ணி குடிச்சாச்சு, மூச்சு காத்த ஒழுங்கு பண்ணியாச்சு, தூங்கியாச்சு. 5வது விஷயம் உழைப்பு. இங்க பாருங்க, உடம்புன்னா சூடு இருக்கணும். யாரெல்லாம் உடம்புக்கு வேலை தரீங்களோ சூடு ஆரோக்கியம், யாரெல்லாம் உடம்புக்கு வேலை தரலையோ சூடு இல்லைங்க. சில பேர் கேட்குறாங்க, தம்பி உடம்புக்கு வேலை கொடுத்தா எல்லா வியாதி குணமாகும்னு சொல்றியே. எங்கள் வீட்டு வேலைக்காரம்மா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, ஆனால் நோய் வந்துருச்சு. லேபர் வேலை செய்கிறாங்க, நோய் வந்துருச்சு. மேசன் வேலை செய்யணும், கேட்குறீங்களா இல்லையா? சில பேர் கேட்குறாங்க, உழைச்சா எல்லா வியாதி குணமாகும்னு சொல்றீங்கல்ல, அப்போ லேபருக்கெல்லாம் ஏன் நோய் வருதுன்னு கேட்குறாங்க. பதில் சொல்லிட்டா, நல்ல கேள்வி. சில பேர் ஓவரா வேலை செஞ்சு சூடு அதிகமாயிருது, அவங்கெல்லாம் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். சில பேர் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்டு டிவி பார்த்து தூங்கி ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து சோபாவில் உட்காந்து ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து இருந்தீங்கன்னா வேலை செஞ்சா சரியா போயிடும். இந்த 2 கேட்டகரியில் நீங்கள் எந்த கேட்டகரி என்று தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி உடம்பில் வேலை கொடுத்து உங்கள் உடம்பை காப்பாற்றுமாறு கடம் கோற்றவர்களை கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அநேகமாக செகண்ட் டைப் நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன், புரிஞ்சுக்குங்க. உடம்புக்கு அதிக வேலை கொடுக்குறவங்க ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிருங்க, ஆனால் அவங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்க மாட்டேங்குது. பல பேர் ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருக்கிறாங்க, வேலை செய்யவே மாட்டேங்கிறாங்க. நான் சொல்கிறது புரிஞ்சுங்களா? உழைங்கன்னு சொல்ல, உழைப்பை ஒழுங்கு செய்யுங்கள். ஏங்க இப்பெல்லாம் யாருமே உடம்புக்கு வேலையே கொடுக்கறது இல்லைங்க. இந்த மாதிரி உட்கார சொல்லுங்க சில பேர்த்த, நானா இந்த மாதிரியா உட்கார்ந்து 10 வருஷம் ஆகுது, அதுக்கு என்ன அவ்வளவு பந்தா? உங்கள் காலை மடக்கி இப்படி உட்கார முடியவில்லை என்பது உங்கள் பிரச்சனை, மருத்துவரின் பிரச்சனை அல்ல. யாரையும் குறை சொல்லாதீர்கள். உங்க காலை இப்படி கூட மடிச்சு உட்கார முடியலன்னா உங்க உடம்புல பிளெக்சிபிலிட்டி இல்லை, நீங்க தான் சரி பண்ணணும். யாரையும் குறை